எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு இழப்புங்கிறது அரசியலுக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய இழப்பு தாங்குகிற அளவுக்கு யாருக்கு சக்தி இருக்கான்னு தெரியல. நான் அவர் கூட நிறைய படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கேன். ஸ்பாட்டில் வந்து ஏதாவது தப்பு உண்டாகவும் அதை தைரியமாக யாருக்கும் பயப்பட மாட்டார், தைரியமாக தன் கருத்துக்களை சொல்லுவார். அவர் சில இயக்குநர்களை ஏற்றிருப்பாங்க. அவரோட ஆன்மா சாந்தியாக ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரும் இயக்குநரும் மறைவுக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மாரிமுத்து சார் வந்து சிறந்த நடிகர் மட்டும் இல்ல, சிறந்த பண்பாளர். அவர் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவருடைய ஒரு நினைவு பரிசு ஒன்று எப்பயுமே கொடுப்பார். அவர் சந்திக்கும் போதெல்லாம் யாரையும் சாதாரணமாக சந்திக்க மாட்டாரு, ஒரு நினைவு பரிசு கொடுப்பாரு. அப்படி என் வீட்லேயே ஒரு நினைவு பரிசு இருக்கு. நினைக்கும் போது இப்போ ரொம்ப கண்ணு கலங்குது. ஏன்னா அவ்வளோ மென்மையாக பழகக்கூடிய ஒருத்தர், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர்லாம் இல்லாமல் சக மனிதரோடு நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர். இப்போ சின்ன வயசுலேயே இதை காலையில் அதை கேட்டவொடனே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எங்கள் ஸ்டென்ட் யூனியன் சார்பாகவும் பெப்சி சார்பாகவும் அண்ணனுடைய இந்த மறைவு எங்களால் மறக்க முடியாத பேர் இருக்கு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.